வணக்கம். இன்னைக்கு முழு பலாப்பழத்தை எப்படி கட் ஓபன் பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறோம். அதுக்கு முதல்ல கையில எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா பலாப்பழத்துல பால் பிசின் இருக்கும், கையில ஒட்டாம இருக்கிறது. எண்ணெய் என்ன எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் எண்ணெயா இருக்கலாம், தேங்காய் எண்ணெயா இருந்தா பெட்டர். முதல்ல பலாப்பழம் நல்ல பக்குவமா இருக்கான்னு எப்படி பாக்குறதா, அந்த காம்பு இந்த மாதிரி நல்ல வாடி இருக்கணும். வாடி இருந்ததுன்னா நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். பச்சையா இருந்ததுன்னா கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி கட் பண்ணணும். அண்ட் மோரவர் இந்த உள்ளெல்லாமும் நல்ல வாடி இருக்கு, அப்போ இது நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். கட் பண்ண போறோம். புடிச்சுக்கணும்னா போசு. மேல இருந்து கீழ் வரைக்கும் அந்த வெளி தோல்ல நல்ல ஒரு டீப்பான ஒரு கட்டு கொடுக்கணும். அதே போல ஆப்போசிட் சைட் ஒரு 10 கிலோ இருக்குமா? ஆ இருக்கும் தாராளமா. இந்த பழமே கொஞ்சம் லேட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் முன்னாடி வெட்டிருமா? 2 நாள் இல்ல, நேத்து கட் பண்ணிருக்கோம். ரொம்ப மேல்ரா சாமி. மஞ்ச கலர்ல ஒரு சுளா உள்ள ஒரு நீங்க சொன்னதுக்கு பேரு பலாப்பழம் சார். பழம் கட் பண்ணியாச்சு. பெரம்பலூர் பக்கத்தில் வாங்கினேன். இந்த டைம் திருச்சி டோல் டாக்ஸ் டோல் கேட் கிட்ட பக்கத்தில் வாங்கினேன். இந்த டைம் பெரம்பலூர் வாங்கினதுலாம் சரியா இருக்குல்ல? ஆ, பெரம்பலூர் வாங்கினது ரெண்டு தோ பெரம்பலூர் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வாங்கினது எல்லாமே காயாவே இருந்தது, பழுக்கலை. அங்கே இந்த டைம் ஒரு வயசானவர் கிராமத்துக்காரர், அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு தோவை வாங்கினது சரியா இல்லை, இந்த டைம் சரியா வாங்கி கொடுங்க, வேணா ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி வாங்கிக்கோன்னு அவர் பார்த்து கொடுத்தார். நார்மலா இந்த முள்ளு வச்சுதான் கணக்கு,
உள்ள கொஞ்சம் மாதிரி பட்டையாக இருந்ததுனாக்க நல்ல சொல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் வந்து ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்பதான் சீசன் பழப்பழம். இந்த வருஷம் கொஞ்சம் பலாப்பழமும் ஜாஸ்தி வழக்கமாக பார்க்கறது விட நிறைய. இந்த பழப்பழம்லாம் மோஸ்ட்லி பன் ரொட்டிலேருந்து வந்து அங்கே தான் விளைச்சல் ஜாஸ்தி. நல்லா பழுத்து இருக்கிறதுனால இந்த தண்டில் பால் ரொம்ப வரல, அதனால கை ஒட்டலை. நார்மலாக கொஞ்சம் அவ்வளோ பழுக்கலைன்னா இந்த தண்டிலேருந்து பால் வரும், இப்போ கை ஒட்டும். இதை கட் பண்ணி கூட தருவா, ஆனால் கட் பண்ணி தந்தானா அந்த பால் இருக்கிறதுனால அன்னைக்கே வந்து உரிச்சி சாப்பிடாட்டி பழம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. நல்லா உரிச்ச பிறகு அப்புறம் வெயிட் பார்க்கலாம் எவ்வளவு வெயிட் வருது. இட் இஸ் குட் ஃபார் டைஜஷன் எதோட சாப்பிட்டா. ஆனால் நார்மலாக வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாயங்காலத்து மேலே பழாப்பழம் கொடுக்கறது உச்சித்தம் இல்லை, ஏன்னா அது மாந்தம் பிடிக்கலாம், இட் டிஃபிகல்ட் ஆகும் டைஜஷனுக்கு, அதனால தான் கொடுக்கறது இல்லை. அது எப்போ சீசன் இருக்கு, எப்போ ஆரம்பிச்சிருக்க முடியாது? இது சம்மர் டைமில் தான் இருக்கு. எப்போ மாம்பழ சீசன் இருக்கிற கிட்டத்தட்ட சிமிலர் அதே டைம் தான் பழாப்பழத்துக்கும். சொல்லுங்க எப்போ ஆரம்பிக்க முடியாது? மந்த் சொன்னால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் மார்ச் டு மார்ச் ஏப்ரல் மே, ஒரு மூணு மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயும் பழாப்பழம் வச்சுருப்பான், விலை வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா ஒரு கால் கிலோ போடுறோம். சில இடத்துல வந்து 60 சம்டைம்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி அவங்க சொல்கிறது, அதே மாதிரி இந்த காம்புல சுண்ணாம்பு தடவி வைப்பாங்க. சுமார் எவ்வளோ கிலோ வரும் நினைக்கிறேன் நல்லா பழம் உரிச்சா? இது என்ன ஒரு 10 கிலோ வரும்னாக்க இருந்தது. அப்போ வந்து தோரியெல்லாம் கழிஞ்சது போக ஒரு 6 கிலோ வரும் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முதல்ல வெறும்னு சாப்பிடலாம், பழமாகவே சாப்பிடலாம், பாயசம், சக்கப்பிரதமம். சக்கப்பிரதமம் சொன்னால் அது ஒரு விதமான மலையாள பாயசம் தான். வெயில நல்லா இது பண்ணி வச்சு அப்புறமா கூட அதை அப்படியே சாப்பிடலாம், கடலை தான் கிடைக்கும். பழப்பழத்துல அல்வா கோழி மாதிரி பண்ணுவாரோ? அல்வா வந்து கோழினா ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஜாம் மாதிரி, ஜாம் தான், ஜாம் மாதிரி சக்கரத்தூள்னு வெறும் அந்த பழத்தை நல்லா வதக்கிட்டு அதோட வெல்லமும் சேர்த்து அந்த நல்லா திக்க ஜாம் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா அது இருக்கும் ஃபியூ மந்த்ஸ் இருக்கும். அதை அப்பப்போ எடுத்து நம்ம எப்படி வேணுமோ பாயசமாக அதை பண்ணிக்கலாம், இல்லை நான் சொன்னமே மோதக்கம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ என்ன டிஷ் பண்ணிக்கலாம். பட் ஸ்வீட் டிஷ் தான் எல்லாமே. பலாப்பழத்தில் ஆக்சுவலி சிப்ஸ் வெரைட்டி தனியாக இருக்குது. அதுக்கு மேல பழுக்காது.
அந்த மாதிரி சில வெரைட்டி இருக்கு. நிறைய கேரளா சைடு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு பழப்பழம் செடி வீட்டில் தோட்டத்துலேயோ எங்கேயாச்சும் இருந்தால் ஐ திங்க் இட் வில் ப்ராபர்லி லாஸ்ட் ஃபார் செவரல் இயர்ஸ் டு கம் அண்ட் இட் வில் ஈட் குட் ரிசல்ட். இந்த வாஸ்துப்படி வீட்டில் பலாமரம் இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவோம். பலா இந்த கேரளா சைடு நிறைய ஃபர்னிச்சர் எல்லாம் பலாமரத்தில் பண்ணுறது தான். ஆமாம், பலாமரத்தில் பலாமரத்தில் அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் இது நம்ம தமிழகத்தில் வந்து இந்த முக்கணியில் ஒன்று முக்கணினா மா பலா வாழை அதில் இது ஒன்று. நம்ம இந்த லக்கிலி கொஞ்சம் பழுத்து இருக்கு இல்லையா, சாப்பிடாமே இருக்கு. நல்லாவே பழுத்து இருக்கு, அதான் சொன்னேன் நல்லா பழுத்து ஒரு போர்ஷன் கொஞ்சம் அழுக கூட ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு கட் பண்ணோம்னா இன்னும் இது மாடு யானைக்கெல்லாம் கொடுப்பாரோ? ஆ, மாடு கொடுப்பா, கட் பண்ணி போடணும். சொலையெல்லாம் கொஞ்சம் இது மட்டை எல்லாம் எடுத்துட்டு கொட்டை எடுத்துட்டு வெறும் அந்த இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா சாப்பிடும். யானை கொஞ்சம் சாப்பிடும், யானை சாப்பிடும். கேரளாவில் போனால் எல்லோரும் வீட்லேயும் மினிமம் ரெண்டு பழா செடி இல்லாமல் இருக்கிறது. பழா பழம் வச்சு கேசரி கூட பண்ணலாமா? பண்ணலாம். கேசரி எல்லாம் வாழைப்பழத்தில் செய்யலாம், பைனாப்பிள் கேசரி செய்யலாம், பலாப்பழமும் செய்யலாம். நல்லா தான் ஆப்வியஸ்லி மூவ் பண்ணால் வாங்குறது ரொம்ப ரொம்ப சீப் இல்லையா? தெருவில் வாங்கிறது போகிறது ரொம்ப சுலபம் இருக்குது. நம்மளுக்கே ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வந்துருக்கியா, மூணு நாலு தடவை வாங்கினது இது எவ்வளோ ஆச்சுன்னா 300 ரூபீஸ். இதே இந்த சோளம்லாம் தனித்தனியாக வாங்கினா எவ்வளோ? 100 கிராம் 50 ரூபா வாங்குவானா கடையில்? எவ்வளோ? 1/2 கிலோ 50 ரூபா. சீசன் வந்து 50 60 70 80 90 100% நினைக்கிறேன் இது 3 கிலோ 100 கிராம்ஸ். 3.1 3 கிலோ 100 கிராம். இது 1 கிலோ 400 கிராம். ஸோ மொத்தம் வந்து 4 கிலோ 500 கிராம், 4.5 கிலோ வந்துருக்கு. ஃபார் 300 ரூபீஸ் 4.5 கிலோ வந்துருக்கு. 4.5 கிலோ வந்துருக்கு. அவங்களுக்கு nearly 200 rupees per kilo. இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பார்ப்போம். தேனா நெய் ஏதோ சொன்னியா? எடுத்து வரையா?
இப்போ முக்கியமான இது போகிறோம் கட்டத்துக்கு என்னன்னா ஒரு தூரம் கஷ்டப்படுறதுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். நெய்யோடைய தேனோடைய இல்லை தேன் இருக்கு அதில் நெய் இருக்கு. நெய் ஒரு டேஸ்ட்டுக்கு தான், தேன் வந்து நல்லது அது டைஜஷனுக்கு உதவும். எக்ஸலண்டா இருக்கு. அதாவது பணம் வாங்கச்ச அவரை கேட்டு கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி அந்த முள்ளெல்லாம் அந்த மேலே இருக்கிற இது எல்லாமே கொஞ்சம் இதான மாதிரி வாடின மாதிரி இருக்கணும், காம்பு வாடின மாதிரி இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சஜஷன். ஏன்னா அது முக்கியமா அவங்ககிட்ட வேற பேசாம நல்ல குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேட்டேன் எங்கேன்னு பணம் வருதுன்னு, பன் ரோட்டிலேன்னு நான் வாங்கிட்டு வரேன். சுமார் ஒரு 100-150 பழம் வச்சுருந்தேன், அடியிலேருந்து தான் எடுத்து கொடுத்தேன். கேட்டேன் நல்லா இருக்குமா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு காயாக இருக்க போகிறதுன்னு, இல்லை இல்லை நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு. அது சொன்ன மாதிரியே குணமாக இருக்கு, பழம் வந்து எக்ஸலண்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் குவஷன்ஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் பேரம் பேசலாம். ஏன்னா அப்போ தான் அவர் வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்கணும்னு தோணும். இந்த மாதிரி பழாப்பழம் எங்கே கிடைக்கிறதுன்னா நார்மலாக நம்ம சவுத்தில் பேஸ் பண்ணால் பன் ரொட்டியில் நிறைய காய்க்கும். அதனால் பன் ரொட்டியில் பழாப்பழம் நல்லாயிருக்கும். அதனால் யாரெல்லாம் திருச்சி சைட் போகிறாளோ இல்லை பெரம்பலூர், திருச்சிக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பெரம்பலூர் அந்த சைட் போகிறவா நார்மலாக தைக்கணும். அவன் வந்து ஒரு 2 பழமோ 3 பழமோ பிக் பண்ணுவான், அவன் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறான். ஆனால் நம்ம வந்து டேஸ்ட் கொடுத்த பழம் தான் அதில் கிடைக்கும்ன்றது நிச்சயம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து அது எப்படி இருக்குன்னு கேட்டு அவர்கிட்ட நியாயமாக பேசி இந்த மாதிரின்னு. நீங்கள் ரேட்டெல்லாம் பேச போனீங்க ரொம்ப கம்மியாக கேட்டீங்கன்னா சான்சஸ் பழாப்பழம் சரியா இல்லாமல் போயிடலாம். எனக்கு 2 தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு முன்னாடி. இது 3rd time ஐ ஆம் பீன் லக்கி. அண்ட் இந்த டைம் நல்ல பழமாக கொடுத்துருக்கேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்டாக குவாலிட்டி கொடுத்துருக்கேன். என்னம்மா முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன நிறைய பழம் வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஏதாவது டிஷ் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? என்ன சொன்னீங்க? பாயசம் பண்ணலாம், மோதகம் பண்ணலாம். மோதகம் பண்ணலாம், மோதகம் பண்ணலாம், உங்களை கூட சீக்கிரம் சந்தேகம் திரும்பி இன்னொரு வீடியோ. பை.